பசிபோட எடுத்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு விஜய். இது ஏன் வந்து கமல் சார் கேட்டாரா கேட்கலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கேட்கல. அது கண்டிப்பா ஒரு கேட்டிருக்கணும். இந்த சீசன் வந்து இருக்கறதே தெரியாத மாதிரி இருக்கு. படிப்பு வந்து முக்கியம். விசித்ரா மேடம் சொல்றது கரெக்ட் தான். போஸ்ன்ற ஒண்ணே இல்லாம இருந்தாலே நல்லா இருக்கும். சேமியா உப்புமா குழஞ்சிச்சு அதுக்கெல்லாம் குறை சொல்ல கூடாது. அவங்க செய்ய முடியாததானே செய்வாங்க. அசிம் அப்படி பண்ணாரு அதே மாதிரி விஜய் பண்றாரு. அது எலிமினேட் பண்ணிடணும் இந்த வீக். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிஹேவியரோட வந்து இருக்க கூடாது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் முடிவு எடுக்கிறதா இல்லையோ கவர்மெண்ட் வந்து முடிவு எடுக்கணும். படிப்பு வந்து முக்கியம். விசித்ரா மேடம் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா அவங்க படிப்பை பத்தி சொல்றாங்க. அந்த மேடம் வந்து படிப்பு வேணாம்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து படிப்பு வேணும்னு சொல்றாங்க. அதனால விசித்ரா மேடம் சொல்றது தான் கரெக்ட் நான் சொல்லுவேன். யார்கிட்ட கேட்டேன். இந்த காலத்துல படிப்பு தான் முக்கியமே தவிர படிப்பு இல்லைன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. விசித்ரா அவங்க படிப்பை பத்தி பேசுறாங்க. படிப்பு தான் தப்பு தான் அது. ஏன்னா பிக் பாஸ் வந்து நிறைய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் பார்க்குறாங்க. அவங்க அதில் டீசெண்டாக நடந்துக்கினா தான் குழந்தைங்க பார்க்குறவங்களுக்கும் அது இது அவங்க வந்து தப்பான வார்த்தை அந்த மாதிரிலாம் பேசும்போது குழந்தைங்க அது பார்க்கும்போது நம்மளை அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல தான் தோணும். அதனால் எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் குழந்தைங்க பார்க்குறதுனால கொஞ்சம் நல்லபடியாக எடுக்கணும் தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அவங்க தொட்டதுக்கெல்லாம் கொஞ்சம் கோச்சிக்கிறாங்க. கிடையாது சேமியா உப்புமா குழஞ்சிச்சு அதுக்கெல்லாம் குறை சொல்லக்கூடாது. அவங்க செய்ய முடியாது தானே செய்வாங்க. அதனால அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அதெல்லாம் தப்பு மேடம். யாரா இருந்தாலும் கேட்கக்கூடாது. அது அவங்களோட பர்சனல் மேட்டர். இவங்க ஏன் அதில் தலையிடுறாங்க? அது ஏன் தலையிடுறாங்கன்னு கேட்குறேன். அது அவங்களோட பர்சனல் மேட்டர். அவங்க ஏன் தலையிடணும்னு கேட்குறேன். அவ சொல்றது தப்புப்பா. படிப்பு கண்டிப்பாக வேணும். எல்லாருக்கும் வேணுமா படிப்பு? படிப்பை வச்சுக்கிட்டு அவர் சின்ன பிள்ளை இப்படி பேச வேண்டாம். அவ்வளவு வார்த்தை வயசானவங்க தானே நல்ல விஷயத்தை தானே சொல்றாங்க. அவங்க தப்பு ஒன்றும் இல்லையே. அதுக்கு அவ பேசுனது சரியே இல்லை. ஏழைங்க எல்லாரும் படிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லா ஏழைங்களும் படிக்கிறாங்க. யார் படிக்கல சொல்லுங்க? யார் படிக்கல? அசிம் வச்சு செஞ்சார் பார்த்தீங்களா விக்ரமண்ணு? எப்படி நடந்தது கடைசியில்? மக்கள் என்ன பண்ணுவாங்க? கடைசி அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ஓட் போடுவாங்க. போருமே நிறுத்திக்கலாமே. விக்ரமனுக்கு தான் அந்த வாய்ப்பு இருந்தது, அசிம்க்கு கிடையாது. எவ்வளோ கேவலம் பேச கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசினார் அசிம் விக்ரமண்ண. அவ்வளோ வல்கராக பேசினார். விடாமல் பார்க்குறோம் நாங்கள் பிக் பாஸ். தேங்க்யூம்மா. படிப்பு எல்லாருக்கும் வேணும். சொல்லு பாருங்க, ஒரு வண்டியை கைட்டு போட முடியுமா இதுவான்ட்டு? வயசில் பெரியவங்க படித்தவங்க அவங்க என்ன நல்லது தானே சொல்கிறாங்க. அப்படி எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அவங்கள அவ்வளோ பேச வேண்டாமே. இல்லை அம்மா வரந்தால் கேட்டுக்க மாட்டோம். அப்படி எடுத்துக்கலாம் இல்லை அம்மா? யாரும் பெக்குலியூரெலாம் இண்டிவிஜுவலாக சொல்ல முடியாது. ஓகே, அவங்கவுங்க எப்படி சொல்கிறதா, யாருக்கும் ஃபேன்ஸ்லாம் கிடையாது. எல்லோரையும் பிடிக்கும். எல்லோரும் ஈவனாக பார்க்குறேன். யார் யார் எந்தெந்த இடத்துல கரெக்டாக பேசுகிறீங்களோ அவங்கவுங்களும் பிடிக்கும். அவ்வளோதான். டஃப்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ஓகே, பட் அவருடைய பாயிண்ட்ஸ்லாம் ஓகே, கிளாரிட்டியாக பேச மாட்டுறாருன்னு நினைக்கிறேன் நான். கட கடகடன்னு பேசுகிறாரு, கிளாரிட்டி இல்லாத மாதிரி தோணுது. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்தால் ஃபைனல் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அவருக்கு. ஆ தப்பு தான், கம்பல்சரி அது ராங்கு. அது ஏன் வந்து கமல் சார் கேட்டாரா கேட்கலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கேட்கல. அது கண்டிப்பாக ஒரு கேட்டிருக்கணும். மேபி அவங்களுக்கு அந்த கார்டு கூட கொடுத்துருக்கலாம். அது ஒரு பாயிண்ட்டாக அவர் எடுத்துகிட்டு வரல.
இந்த வீக்கும் அதை கேட்க மாட்டாங்க. லாஸ்ட் வீக்லேயே கேட்காத போது இந்த வீக்லையும் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. இட்ஸ் பிஹேவியர்னா கண்டிப்பாக அவங்க வாக் அவுட் பண்ணுறது நல்லது, எலிமினேட் பண்ணிடணும் இந்த வீக். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிஹேவியரோட வந்து இருக்கக்கூடிய, ஏன்னா இது வந்து சைல்டும் பார்க்குறாங்க, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் பார்க்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து சில பசங்களும் கற்றுக்க செய்வாங்க. ஸோ அதனால் இது அவங்கள வாக் அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்களுடைய இது வந்து இன்னும் வெளியில் வரல. அவங்க வந்து பிளேனை ஃபஸ்ட்லேருந்து சைலண்ட்டாக போய் மேபி ஃப்யூச்சரில் வந்து அவங்களது அரகண்டாக கூட மாறலாம், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். இன்னும் அவங்களுக்கு ஏதோ அப்போ கூட, இப்போ ரீசெண்டாக வந்து பிரதீப் நிக்சனுக்கும் ஏதோ ஃபைட்டிங் நடந்த மாதிரி நான் பார்த்தேன். நான் அவரோட பாயிண்ட் அவர் சொன்னார், இவரோட பாயிண்ட் இவர் சொன்னார். இன்னும் ஃப்யூச்சரில் வேணால் ரெண்டு பேரோடைய ஃபேஸ் வந்து வெளியே வரலாம். பிக் பாஸில் யாரையுமே பிடிக்கல. எதனாலனா எப்பயுமே பிக் பாஸ் சீசன் வருதுன்னா ஒரு என்ன சொல்கிறது, பிக் பாஸ் வரப்போதுன்னு ஒரு ஜாலியாக இருக்கும். இந்த சீசன் வந்து இருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்குது. பிக் பாஸ் ஓடுதானே தெரியாத தெரியாத மாதிரி இருக்குது. அதனால் நோ இன்ட்ரெஸ்ட். இதனால் நினைக்கிறோன்னா நிறைய விஷயம் சொல்லலாம். எப்படி சொல்கிறது, அதில் நடந்துக்கிற விதம் சில இதில் நல்லால இந்த ஒழுங்காக இல்லாதது, எப்படி சொல்கிறது, தப்பு தப்பாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் சில பேருக்கு வந்து பிடிக்க மாட்டுது. அதுதான் வந்து அது இல்லை, அது ஒன்றும் தெரியல. நிறைய அதில் ஒரு ஒரு சீசன்லேயும் வந்து ஒரு ஒரு மாதிரி, அதில் என்னென்னா ஒரு எல்லாருமே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் பார்க்குறாங்க. அதில் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், அவங்க நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியில்லை. பசங்களை வந்து கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த விஷயம். அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாருன்றது, ஏன்னா அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவங்க காசு கொடுக்குறாங்க அதுக்காக வந்து அவர் இது பண்ணுறாரு. அதனால் அந்த டீம் என்ன சொல்லுதோ அதை தான் அவர் கேட்க முடியும். இதில் தெரியல. தெரியும் தெரியும். ஆமாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் முடிவு எடுக்குதா இல்லையோ கவர்மெண்ட் வந்து முடிவு எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து பண்ணும். ஏன்னா நம்ம ஓ ஆமாம் அந்த விஷயம் நடந்தவொன்னா இப்போ அதை வச்சு எல்லாம் வந்து ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறது, அதை வச்சு வந்து அதை இப்போ ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து இதை வந்து பிக் பாஸ்ன்ற ஒன்று இல்லாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற பசங்களை வந்து மற்ற சின்ன ஜென்ரேஷன்லேருந்து எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப இதுவாக தான் போகுது. அதனால தான் எல்லாருமே ரொம்ப டஃப்பாக தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்களுக்கு அவங்களோட ஆக்டிவிட்டி கேரக்டர் தெரியுது. ஸோ போக போக தான் வந்து ரொம்ப யாரை பிடிக்கும், ஏன்னா இப்போ தான் இடம் அவங்களோட ஃபேஸ்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அது. ஆமாம், ஏன்னா எல்லாருமே வந்து டஃப்பாகவும் விளையாடுறாங்க, என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணுறதால இப்போ நம்மளுக்கே வந்து, ஏன்னா வந்து நம்மளுக்கே அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே இப்போ ரொம்ப சூப்பராக விளையாடுறாங்க. ஏன்னா விஷ்ணு சார்லாம் பார்த்திங்கன்னா நல்லா போண்டா அவங்க பேசுகிறாங்க. பிரதீப்பும் பார்த்திங்கன்னா டக்கு 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 எதுக்கேற்றாலும் ரூல்ஸ் புக் பாருங்க அப்படின்ற மாதிரி நல்லாவே தான் பேசுகிறாங்க. ஸோ நம்ம பார்க்க பார்க்க தான் அந்த கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியும் யார் ஃபைனல் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அவங்க வந்து வெளியே இருந்தே ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க வெளியே எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ டிவிலையும் அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க, வேறு ஒன்றும் இருக்காது. இல்லை படிப்புன்றது இப்போ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே. இப்போ எனக்கு ரொம்ப படிக்க பிடிக்கும், அந்த மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னால் அதை நம்ம தலையிட முடியாதுல்ல. ஸோ அவங்களோட கருத்தை அவங்க சொன்னாங்க, நம்மளோட கருத்தை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான்.